டேஸ்ட் தி டெய்லி. மக்களவை கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஓய்கிறது. 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளில் வரும் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் மோடி. 1ஆம் தேதி மாலை வரை 3 நாட்கள் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய திட்டம். பிரதமரின் வருகையையொட்டி விவேகானந்தர் பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு. பாறையை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடலோர காவல் படையினர் படகுகளில் ரோந்து சென்று கண்காணிப்பு. பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி வரவுள்ளதையொட்டி தூத்துக்குடி கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பு. இந்திய காவல்படை கப்பல்களும் சிறிய படகுகள் மூலம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் ரோந்து. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபடவுள்ள பிரதமரை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் உட்பட யாருக்கும் அனுமதி இல்லை என தகவல். ஹெலிகாப்டரில் விருந்தினர் மாளிகைக்கு வரும் பிரதமரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் மட்டுமே அனுமதி. அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிணை நீட்டிப்பு மனுவை அவசர வழக்காக பட்டியலிட உச்சநீதிமன்ற பதிவாளர் மறுப்பு. இடைக்கால ஜாமீனை நீட்டிப்பது குறித்து விசாரணை நீதிமன்றத்தை நாடுமாறும் அறிவுரை. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 54,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்து 1,202,200 ரூபாய்க்கு விற்பனை. மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்கள் பொய்யான தகவல்களை கூறி பணம் பெற்று திட்டமிட்டு மோசடி. கேரள உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில காவல்துறை தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள 30 அடி கிணற்றில் தவறி விழுந்த குட்டி யானை. கிணற்றிலிருந்து பிளறி வரும் குட்டி யானையை காப்பாற்ற வனத்துறை தீவிரம். பேடிஎம் நிறுவனத்தின் பங்குகளை அதானி வாங்க உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அதன் பங்குகளின் மதிப்பு 5% உயர்வு. பங்குகளை விற்பது குறித்து அதானியுடன் பேச்சுவார்த்தை என்ற தகவலை பேடிஎம் நிறுவனம் மறுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் ராகுல்ராஜின் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய 9,00,000 ரூபாய் மதிப்புள்ள காசோலைகள். வீட்டு மனை ஒப்புதல் கோரி அணுகும் விண்ணப்பதாரர்களிடம் நேரடியாக லஞ்சம் வாங்காமல் தரகர்களின் உறவினர்களின் வங்கிக் கணக்கில் லஞ்சத்தொகை செலுத்தப்பட்டது கண்டுபிடிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உட்பட 5 பேர் நாளை மறுநாள் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன். நடிகர் ரஜினிகாந்த் இமயமலை பயணம். செய்தியாளர்களின் அரசியல் கேள்விகளுக்கு பதில். எப்படி இருக்கு சார் இமயமலை பயணம்? மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு? ஆமா, எவ்ரி இயர் போறேன். இப்போ அங்கே போயிட்டு கேதார்நாத் பத்ரிநாத் பாபாஜிக்கு அங்கே போயிட்டாங்க. பீகாரில் ஒழுங்காக பள்ளிக்கு வராத 13 ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்த கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கைக்கான காரணம் பேட் பெர்ஃபார்மன்ஸ் என்பதற்கு பதிலாக பெட் பெர்ஃபார்மன்ஸ் என அறிக்கை அனுப்பியதால் சர்ச்சை. இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் ஆன்மீகம் தேவைப்படுவதாக நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. இந்தியாவுக்கு ஆன்மீகம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்கள் பயணத்தில் புதிய இந்தியா பிறக்குமா என்ற கேள்விக்கு வேண்டிக் கொள்வதாக ரஜினி பதில். ஒரு புதிய இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா? இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு ராஜஸ்தானில் நீடித்து வரும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,000 எட்டியது. கோட்டா நகரின் பல்வேறு இடங்களில் 2 நாட்களில் 21 உடல்கள் மீட்கப்பட்டதாக தன்னார்வ நிறுவனம் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சலுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை. 5,00,000 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த பெண் நக்சல் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கைது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சியை நியூயார்க்கில் தொடங்கியது இந்திய அணி. June 5 தேதி தனது முதல் போட்டியில் அயர்லாந்து அணியுடன் மோதுகிறது இந்தியா.
ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் ஜூன் 1 முதல் அமல். ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்ய விரும்புபவர்கள் ஜூன் 14 செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. Taste the daily.